எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய அஜித்குமார் அவர்கள் தமிழ் சினிமாவில் நீக்கவே முடியாத ஒரு மிக சிறந்த நடிகராக இன்றைக்கு வரைக்கும் 25 ஆண்டுகளுக்கு மேலே கொடிகட்டி பறந்துட்டுருக்காரு. எந்த ஒரு சினிமா பேக்ரவுண்டும் இல்லாமல் தமிழ் திரையுலகத்தில் நுழைஞ்சு இடைவிடாத ஹார்ட் ஒர்க்கில் முன்னேறி தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்கி அவங்க மனசில் தலை என நினைத்து நிற்பவர் தான் இந்த அஜித்குமார் அவர்கள். May 1, 1971 பாலக்காடு சேர்ந்த தமிழ் ஐயருக்கும் கொல்கத்தாவை சேர்ந்த மோகினி அவங்களுக்கும் ரெண்டாவது பையனாக பிறக்கிறாரு. ஹைதராபாத்தில் பிறக்கிறாரு. பிறந்தது ஹைதராபாத்தாக இருந்தாலும் இவர் படித்தது வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தாங்க. இவருக்கு ஒரு அண்ணனும் ஒரு தம்பியும் இருக்காங்க. அண்ணன் அனுப்குமார் வந்து நியூயார்க்கில் இன்வெஸ்டராக இருக்கார். தம்பி அனில்குமார் சியாட்டலில் ஒர்க் பண்ணுறாரு. சென்னையில் இவர் படித்தது வளர்ந்தது எல்லாமே 1000 Lights பகுதியில் ஆசான் மெமோரியல் அப்படிங்கிற ஒரு ஸ்கூலில் படிக்கிறாரு. ஆனால் அவருக்கு எப்போவுமே ஆரம்ப காலகட்டத்திலருந்தே ஸ்டடீஸில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட்டே இல்லைங்க. ஸோ 1986 ஸ்டடீஸை டிஸ்கண்டினியூ பண்ணிடுறாரு. அவங்க பேரண்ட்ஸ்களை அது சுத்தமாக பிடிக்கல. அதனால் அவர் அவங்க பேச்சை கேட்காமல் படிப்பை விட்டுட்டு பக்கத்தில் இருக்க ஒரு 2-wheeler மெக்கானிக்கல் ஷாப்புக்கு வேலைக்கு சேர்றாரு. அந்த 2-wheeler மெக்கானிக்கல் ஷாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போதே அவர் கார் ஓட்ட கற்றுக்கிறாரு, பைக் ஓட்ட கற்றுக்கிறாரு. ஸோ அதற்கான லைசன்ஸும் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் அவர் தன்னோட வாழ்க்கையே இனி பைக் ரேஸ் தான் அப்படின்னு தன்னோட கெரியராக பைக் ரேஸை தான் சூஸ் பண்ணுறாரு. ஸோ அப்படி பைக் ரேஸ்க்கு போகணும்னா அதுக்கு நிறைய பணம் வேணும். அந்த பண தேவைக்காக மட்டும்தான் சிறு சிறு பத்திரிகை விளம்பரங்கள்லையும் தொலைக்காட்சி விளம்பரங்கள்லையும் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி நடிக்கிறப்ப தான் அவரை நோட் பண்ணி டைரக்டர்ஸ் எல்லாம் அவருக்கு நடிகராக ஒரு வாய்ப்பு தராங்க. 1990 வந்து தமிழில் ஒரு சின்ன படம் என் வீடு என் கணவர் அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒரே ஒரு சின்ன சீனுக்கு மட்டும் ஒரு ஸ்கூல் பையனாக வருவார். அது கூட எஸ்பிபி அவர்களோட ரெக்கமெண்டேஷனால. ஏன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிபி சரணும் எஸ்பிபி சாரோட பையன் சரணும் இவரும் அஜித் சாரும் வந்து கிளாஸ்மேட்ஸ். ஸோ அந்த ரெக்கமெண்டேஷனில் அவருக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்கிது. ஸோ அதுதான் அவர் நடித்த முதல் படம். அதுக்கப்புறம் அவர் லீட் ஹீரோவாக பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1991 அவரோட 20வது வயதில் ஒரு தெலுங்கு படம் பண்ணுறாரு. அந்த படத்துக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு பேரே வைக்கல. அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பாதி ஒர்க் போயிட்டுருக்கும்போதே அந்த படத்தோட டைரக்டர் வந்து இறந்துடுறாரு. ஸோ அந்த படம் பாதியிலேயே துரதிருஷ்டவசமாக நின்றுது. அதுக்கப்புறம் 1992 பிரேம புஸ்தகம் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்தில் நடிக்கிறாரு. அந்த படம் சிறப்பாகவும் ஓடுது. ஸோ அந்த படத்துக்காக தெலுங்கில் சிறந்த அறிமுக நடிகருக்கான விருதும் வாங்குறாரு அஜித் அவர்கள். ஸோ அதே வருஷத்தில் 1992 தமிழில் ஒரு சூப்பர் ஹிட்டான படம் அமராவதியில் நடிக்கிறாரு. ஸோ அமராவதியில் நடிக்கும்போது தான் அவருக்கு அந்த படம் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடக்கும்போது அவருக்கு ஒரு பயங்கரமான பைக் ரேஸ்க்காக ட்ரைனிங் போகும்போது ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட் நடந்துருது. ஸோ அந்த ஆக்சிடென்ட்லேருந்து அவர் மீண்டு வர்றதுக்காக 1.5 வருஷங்க பெட் ரெஸ்ட்லேயே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த காலகட்டத்தில் அவருக்கு வந்த பட வாய்ப்புகளையெல்லாம் அவர் இழக்க நேரிடுது. ஸோ அப்படி இழந்ததுக்கப்புறம் அவர் வந்து சின்ன சின்ன ரோல்ஸு கிடைச்சா கூட பண்ணுற அளவுக்கு ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் பாசமலர்கள். அப்புறம் விஜய் அவர்கள் கூட இணைந்து நடித்த இன்னைக்கு டேட் வரைக்கும் விஜய் அஜித்தும் சேர்ந்து நடித்த ஒரு படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாவின் பார்வையிலே அந்த படம். அதுக்கப்புறம் பவித்ரா படம் ராதிகா அவர்களுக்கு வந்து ஒரு தாய்மையான ஒரு அன்பு ராதிகா அவர்கள் கூட நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில் பவித்ரா படத்தில். ஸோ அந்த படம் எல்லாம் வந்து நடிக்கிறாரு 1994. அதுக்கப்புறம் இவர் வாழ்க்கையிலேயே ஒரு பிரேக் த்ரூவாக இருந்த படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆசை படம். 1995 ரிலீஸ் ஆகுது. அஜித் சார் அவர்களோட லைஃப் ஒரு பிக்கஸ்ட் பிரேக் த்ரூவா இந்த படம் இருக்கு. அதுக்கப்புறம் வெளிவந்த படங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பர் ஹிட்டான வான்மதி திரைப்படம். வான்மதி திரைப்படம் வந்து சுவாதி அவர்கள் கூட நடிச்சிருப்பாங்க. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுச்சு. ஆனால் அந்த படம் நடித்து முடிச்சதுக்கப்புறம் சுவாதி சினிமாவுக்கு ஃபிட் பண்ணிவிட்டு கரியர் படிக்கணும் ஸ்டடீஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. ஆனால் அஜித் வந்து தொடர்ந்து படங்களில் நடித்து இன்றைக்கி இருக்கிற ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக வந்து நம்ம முன்னாடி நிற்கிறாரு. ஸோ வான்மதி படத்தை தொடர்ந்து வெளிவந்த காதல் கோட்டை திரைப்படமும் தேவயானி அவர்கள் கூட நடிச்சிருப்பாங்க. அந்த படமுமே வந்து ரொம்ப சூப்பராக ரீச் ஆச்சு. ரெண்டு பேரும் பார்க்காமையே காதல் பண்ணுற முதல் திரைப்படம் தமிழ் சினிமாவில் வெளிவந்தது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து நிறைய அவார்ட்ஸை வாங்கி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு இடையில் அவர் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதில் வந்து ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது எல்லாமே பண்ணும்போது அதில் வந்து நிறைய லாஸ் ஆயிடுது. அந்த லாஸை ஈடுகட்டுறதுக்காக உல்லாசம் படத்தில் வந்து நடிக்கிறாரு. அது வந்து அமிதாப் பச்சன் அவர்களோட ப்ரொடக்ஷனில் வந்த ஃபஸ்ட்டு தமிழ் படம். அதில் வந்து அஜித் அவர்களுக்கு முதன்முறையாக 20 லட்சம் வந்து சம்பளம் கிடைக்கிது. ஸோ அதை வச்சு அந்த லாஸ் எல்லாமே ஈடுகட்டிடுறாரு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக சுமாரான படங்களே வந்துட்டு இருந்த நிலமையில்
8 அவள் வருவாளா, காதல் மன்னன் அப்படிங்கிற படங்கள்லாம் நடிக்கிறாரு. சில தோல்வி படங்களுக்கு அப்புறம் வெளிவந்த இந்த படங்கள் வந்து அவருக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸை வந்து உருவாக்கி தருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ காதல் மன்னன்லையும் சரி, அவள் வருவாளா படத்துக்கு அப்புறமும் சரி, அவருக்கு நிறைய ஃபீமேல் ஃபேன்ஸ் வந்து உருவாகிறாங்க. அந்த ரெண்டு படத்தில் வந்த பாடல்கள் எல்லாமே மிகப்பெரிய ஹிட் ஆகுது அஜித் சார் அவர்களுக்கு. அதுக்கப்புறம் 1999 சிம்ரன் அவர்கள் கூட 2வது டைம் வந்து இணைந்து நடிக்கிறாரு. அவரோட கரியர்லேயே வந்து ஃபஸ்ட் டைம் டூயல் ரோல் பண்ணுறாரு. டெஃப் அண்ட் டெம்பா அஜித் வந்து அவர்கள் நடித்த அந்த வாலிய திரைப்படத்தில் பெரிய அண்ணன் தம்பி ரெண்டு கேரக்டரில் பெரிய அண்ணன், அந்த கேரக்டர் வந்து அவரோட கரியர் பெஸ்ட்னு கிரிட்டிக்ஸ் இன்னைக்கு வரைக்கும் சொல்கிற அளவுக்கு அந்த படம் அமையுது. சூப்பர் டூப்பாக ஹிட் ஆகுது. அவரோட லைஃப்லேயே வந்து ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையுது இந்த படம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 1999 அமர்கலம் படத்தில் நடிக்கிறாரு. அப்போ தான் ஷாலினி கூட, ஷாலினி கவருக்கு வந்து காதல் மலர்ந்து ரெண்டு பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரமேஷ் கண்ணாலாம் கூட சொல்கிறாரு, அட்வைஸ் பண்ணுறாரு, ஒரு சினிமா நடிகையை நீ திருமணம் செய்துக்காத, ஏன்னா ரெண்டு பேருமே பிஸியாக இருந்தால் ஃபேமிலியை பார்த்துக்க முடியாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாரு. ஆனால் அந்த அட்வைஸையும் மீறி அஜித் ஷாலினி அவர்களுக்கு அவங்க பெற்றோர்கள் சம்மதத்தோட திருமணம் வந்து நடக்குது. இதுக்கப்புறம் வெளிவந்த படம் தான் 2000 முகவரி படம் வெளிவருது. முகவரி படம் வந்து அஜித் சார் அவர்களுக்கு ஒரு சிறந்த பர்ஃபாமன்ஸ் ஓரியண்டான ரோல் கொடுக்குற ஒரு படமாக இருக்குது. ரெண்டு கிளைமேக்ஸோடு அந்த படமும் வெளியே வருது. அவரோட பர்ஃபாமன்ஸ் வந்து ரொம்ப கிரிட்டிக்ஸ் எல்லாமே ப்ரைஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் 2001 தான் தீனா படம் வந்து வெளியே வருது. அது அவருக்கு ஆக்ஷன் ஹீரோ, ஒரு சிறந்த ஆக்ஷன் ஹீரோ, இவரால் ஆக்ஷன் படத்தையும் தன்னோட ஷோல்டர்ஸில் கேரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் கொடுத்த படம்னா அது தீனா. அந்த படத்தில் அவர் எல்லாருமே வந்து தலை அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க. ஸோ அதுவே அவரோட ஃபேன்ஸ் இன்றைக்கு வரைக்கும் தலான்னு சொல்லி கொண்டாடுறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருது. அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் அன்னைக்கிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் தலை அப்படின்னு அவரோட ஃபேன்ஸால் அன்பாட கூப்பிடப்படுறாங்க. அதுக்கப்புறம் அசோக்கான ஒரே ஒரு பாலிவுட் படம் பண்ணுறாருங்க, அது வந்து ஹிஸ்டாரிக்கல் படம், மௌரிய அரசர் அசோகரை பற்றின ஒரு படம். அதில் வந்து வில்லனாக நடிக்கிறாரு. ஷாருக் கான் அவர்கள் வந்து ஹீரோவாக நடிக்கும்போது இவர் வில்லனாக நடிக்கிறாரு. இது வரைக்கும் அவர் பண்ண ஒரே பாலிவுட் மூவி அப்படிங்கிறது வந்து இந்த அசோகா திரைப்படம் தான். அதுக்கப்புறம் 2003 2005 வரைக்கும் தொடர்ந்து தோல்வி படங்களையே வந்து அதிகமாக கொடுக்குறாரு. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் கார் ரேஸில் வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு. ப்ளஸ் அது அப்பவும் ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது. ஸோ அப்போ நடித்த ஜி ஜனா போன்ற நிறைய திரைப்படங்கள் வந்து தோல்வியவே வந்து அதிகமாக சம்பாதிக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2006 தான் வரலாறு திரைப்படம் வருது. அதில் ட்ரிப்பிள் ரோல்ஸ் பண்ணுறாரு. அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகுது. அவருக்கு வந்து இதில் ஒரு பரதநாட்டியம் ஓரியன்டான ஒரு ரோல் கூட பண்ணியிருப்பார். ஸோ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆகுது. ஃபிலிம்ஃபேர் அவார்டும் கூட அஜித் அவர்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் இவர் பார்த்திங்கன்னா 3 படங்களை மிஸ் பண்ணியிருப்பார். அவருக்கு நடிக்க வந்த 3 வெற்றி படங்களை அவர் வேண்டான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணதுனால அது சூர்யா போன்ற நடிகர்கள் நடித்து சூர்யா விக்ரம்லாம் நடித்து அந்த படம்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிருக்கு. அது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா கஜினி படம், காக்கா காக்கா படம், சாமி படம். இந்த 3 படம் வாய்ப்புகளுமே வந்து அஜித் அவர்களுக்கு வந்தது தான். ஆனால் அவர் வேண்டான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணதுனால மற்ற நடிகர்கள் நடித்து அது எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பில்லா படம் 2007 ரிலீஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி ஆழ்வார் படம் ரிலீஸ் ஆகி ஒரு பயங்கரமான ஃப்ளாப் ஆகுதுங்க அந்த படம். சேம் இயரில் தான் கிரீடம் படமும் சரி பில்லா படமும் ரிலீஸ் ஆகுது. பில்லா படம் வந்து ரஜினி சார் அவர்கள் 1980 நடித்து சூப்பர் ஹிட்டான ஒரு படம். அந்த படத்தை ஸ்டைலிஷான ஒரு அவதாரில் அஜித் சார் அவர்கள் நடித்தது வந்து தமிழகமெங்கும் பயங்கரமாக கொண்டாடப்படுதுங்க. இந்தியாவே ஃபுல்லாக, அதாவது இந்தியாவிலேயே வந்து ஒரு ஸ்டைலிஷான ஒரு இதை ரீக்ரியேட் பண்ண ஒரு பெருமை வந்து அஜித் சார் அவர்களுக்கு தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் வந்து நான் கடவுள் படத்துக்காக தான் வந்து அந்த முடி வளர்க்குறாரு. பரமசிவம் படத்தில், திருப்பதி படத்துலலாம் பார்த்திங்கன்னா முடி வளர்த்துருப்பார். முடி வளர்த்த ஒரு கேரக்டரில் தான் எல்லாமே நடிச்சிருப்பார். எதுக்காகனா நான் கடவுள் படத்தில் பின்னாடி பார்த்திங்கன்னா சில ப்ரொடக்ஷன் ப்ராப்ளம்ஸ் இஷ்யூஸ்னால அந்த படத்தில் அவர் நடிக்கலை, அவர் வந்து வெளியே வந்துட்டார். அதுக்கப்புறம் தான் ஆர்யா அவர்கள் வந்து அந்த படத்தில் நடிப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் நடித்த படம் வந்து அசல். அசல் சரியாக போகலை. அதுக்கப்புறம் அசல்லையே வந்து ட்ரிப்பிள் ரோல் பண்ணியிருப்பார், அதுவும் சரியாக போகலை. அதுக்கப்புறம் 2010 மங்காத்தா படத்தில் நடிச்சிருப்பார். வெங்கட் பிரபு டைரக்ஷனில் வந்த இந்த படம் ஒரு ஹியூஜ் ஹிட் ஆகுது. அஜித் அவர்களுக்கு வாலி மூவிக்கு அப்புறம் ஒரு நெகட்டிவான ரோல் பண்ணி மாசாக ஹிட் ஆகிற படம், ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக கொண்டாடின படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்காத்தா. அதில் அந்த வில்லன் ரோல் அவர் ரொம்ப ஈஸியாக, அதாவது பணம் தான் முக்கியம், ரிலேஷன்ஷிப் மற்ற எல்லாமே செகண்ட்ரி அப்படிங்கிற ஒரு ரோலில் வந்து ரொம்ப அழகாக நடிச்சிருப்பார். அது வந்து அது பயங்கரமாக ரீச் ஆகுதுங்க. இன்றைக்கு வரைக்கும் அந்த படமும் சரி அந்த பாடல்களும் சரி ரொம்ப ஃபேமஸ் அஜித் ரசிகர்கள் மத்தியில்.
அதுக்கப்புறம் வெளியே வந்த படங்கள் எல்லாமே வந்து ஆரம்பம், வீரம், விஸ்வாசம்னு எல்லாமே நல்லா ரீச் ஆகுது. வீரம் விஸ்வாசம்லாம் இன்றைக்கும் டிவியில் போட்டாலும் ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணுற ஒரு படமாக இருக்குது. டிஆர்பி ரேட்டிங் இன்றைக்கி வரைக்கும் அதிகமாக கிடைக்கிற படங்களாக இருக்கிறது வந்து வீரம் விஸ்வாசம் எல்லாமே வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் இன்றைக்கி வரைக்கும் கொண்டாடுற ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த வீரம், விஸ்வாசம், விவேகம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா சிறுத்தை சிவா அவர்கள் டைரக்ஷன்லேயே நடிச்சிருப்பார். வி அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட் லெட்டர் ஸ்டார்டிங்கில் வி அப்படிங்கிற அஸ்ட்ராலஜி படி பேர் வச்சா படம் நல்லா ஓடும் அப்படிங்கிற ஒரு ராசியில் வச்சதான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன படம் பார்த்திங்கன்னா நேர்கொண்ட பார்வை. நேர்கொண்ட பார்வை வந்து கொரோனாவுக்கு முன்னாடி 2019 ரிலீஸ் ஆன அஜித் அவர்களோட கடைசி படம். அந்த படம் பார்த்து ஒரு அந்த படத்தில் ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு லாயரான வந்து ஒரு நல்ல ரோல் பண்ணியிருப்பார். ஹிந்தி படத்தில் அமிதாப் பச்சன் அவர்கள் நடித்த பிங்க் படத்தோட ரீமேக் தான் இந்த வந்து நேர்கொண்ட பார்வை. இதுவும் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் கார் ரேஸில் அதிக ஆர்வம் இருக்கிறவர் வந்து ஃபார்முலா சாம்பியனில் வின் பண்ண ஒரே இந்திய நடிகர் அப்படிங்கிற பெருமையை வந்து இவர் தேடித்தராரு. அதுக்கப்புறம் ஃபேமிலி கூட பார்த்திங்கன்னா எப்பவுமே ரொம்ப அட்டாச்சாக இருக்கிற இவருக்கு 2008 அனௌஸ்கா அப்படிங்கிற ஒரு பொண்ணும் 2015 ஆத்விக் அப்படிங்கிற ஒரு பையனும் வந்து இருக்காங்க. ஸோ யூஏவிஸ் அண்டு ட்ரோன்ஸில் அதிக ஈடுபாடு இருக்க இவர் வந்து டெஸ்ட் பைலட்டாகவும் யூஏவி சிஸ்டம் அட்வைசராகவும் மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கூட நிறைய சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பார்த்துருப்போம் அவர் யூஏவி ப்ராஜெக்ட் பண்ணுறதாகவும் ட்ரோன்ஸை வந்து பண்ணிட்டுருக்கிறதாகவும் நம்ம நிறைய பார்த்துருப்போம். அதுக்கு வந்து காரணம் இவர் வந்து எம்ஐடியில் இந்த வந்து அசிஸ்டன்ட் அட்வைசராக யூஏவி சிஸ்டம் அட்வைசராக இருக்கிறதாங்க வந்து காரணம். ஸோ இவர் ஃபேன்ஸ்க்கு இவர் வைக்கிற ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபேமிலி ஃபஸ்ட். ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே. என்னோட படம் பார்க்குறது அது எல்லாமே கூட செகண்டரியாக வச்சுக்கோங்க, ஃபஸ்ட் உங்கள் ஃபேமிலியை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது வந்து இவர் மட்டும் இல்லைங்க, விஜய், அஜித் ரெண்டு பேருமே அவங்களோட ஃபேன்ஸுக்கு சொல்கிற ஒரே விஷயம் இது தான். நம்மளும் அதை ஃபாலோ பண்ணணும். இவர் மாதிரியே ஹார்ட் ஒர்க்னாலேயும் கான்ஃபிடென்ஸ்னாலேயும் இவர் வெற்றி பெற்ற மாதிரியே நம்மளும் எல்லா நம்மளோட ஆசைகளையும் நம்மளோட ஆம்பிஷனையும் ஃபுல் பண்ணி வெற்றி பெறணும் அப்படின்னு தான் இவர் எப்போவுமே விரும்புவார். அஜித் ஃபேன்ஸுக்கு அவர் நிறைய டைம் அதை டைரெக்டாக இன்டைரக்டாகவும் சொல்லியிருக்காரு. ஸோ இவர் ஹார்ட் ஒர்க் அண்ட் கான்ஃபிடென்ஸ்க்கு கிடைச்ச வெற்றி இதே மாலும் மென்மேலும் தொடர வாழ்த்துக்கள். இவருக்கு வந்து ஃபேன் பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாகவே இவர் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா பயங்கரமாக ரீச் ஆகும். ஸோ அவர் சொல்கிறதும் அதே தான், நீங்கள் என்னோடய படத்தை ரிலீஸ் அன்னைக்கு பார்க்காட்டியும் நீங்கள் பாருங்கள், ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேமிலிக்கான தேவைகளை முடிச்சுட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அஜித் ஃபேன்ஸ் அதில் கருத்தில் கொள்ள வேண்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த மாதிரின நிறைய வீடியோஸ்க்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு நம்மொழி சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்ததில் பார்த்த நிறைய மூவிஸ் அஜித்தோட மூவிஸ் கேட்டிருப்பீங்க. அதில் அஜித் கூட நடித்ததுலேயே எந்த பேர் உங்களுக்கு பெஸ்ட்டான பேர், இப்போ அஜித் சிம்ரன், அஜித் ஜோதிகா, அஜித் நயன்தாரா, அந்த மாதிரி எந்த பேர் உங்களுக்கு பிடிச்ச பேர் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.